என்னுடைய நிழல் உன் மூலமாக உனக்குள் இதுவரை இருந்தது, அவ்வளோதான். அது கூட நீ இல்லைன்னு எங்கூட வந்துட்ட, நீயும் நானும் ஒன்று போ. அதனால இது வந்து கலப்பு, இதை தான் வந்து யோகம் சொல்கிறாங்க புரியுதுங்களா. இதே தான் பதஞ்சலி மகரிஷி சொரூபம் சூன்யம் போல இருக்கும், அதான் அந்த நழுவருதுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த நழுவருதை பதஞ்சலி மகரிஷி சமாதியில் சொல்கிறார். அந்த இடத்துல நீ எதை பார்த்துருந்த, எதை தியானிச்சிருந்தது தெரியாமல் ஆளே இல்லையே, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேனே. இது வந்து தூங்கும்போது நடக்கிறது கிடையாது, உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே நடக்கும், அது பேர் சமாதி புரியுதுங்களா. அதுக்கு டெஃபினேஷன் அப்படி சொல்கிறார். எங்கே வந்திருக்காங்க இவங்க, வந்திருந்தால் அது நடக்காதே கரெக்டா. ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி விவரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. மூச்சை பிடிப்பாரு, அதை பிடிப்பாரு, இந்த குண்டலினி இப்படி இருக்கு, அந்த சக்தி அப்படி இருக்குன்னு புக்கு புக்காக எழுதிக்கிட்டு கிளாஸ் கிளாஸாக எடுத்துக்கிட்டு ஸ்டேஜஸாக செட் பண்ணி அவருக்கு எப்பேற்பட்ட குருட்டாட்டமாக இருக்கும் புரியுங்களா. எல்லாம் கொடுத்துருவாரே தவிர அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாருங்க. வெறும காதில் விழுந்தது, கண்ணால் படித்தது, மனசால் படித்தது, புத்தியால் படித்தது, திருப்பி ஜங்கி ஆடாக வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஜங்கி ஆடுக்கே இவன் பயப்படுறான் மறல்றான்றதோ அவன் அதையும் வச்சுட்டு இருக்காரு புரியுதுங்களா. என்ன அன்பும் கருணையும் இருந்தால் எல்லாரையும் கேள்வி கேட்க வைப்பாங்க. என்ன அது அப்பேற்பட்ட பொருள் இல்லை, பிரம்மாண்டத்தையே தூக்கி ஆழ்ந்த உறக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்குன்னா உன்னோட கேள்விகள்லாம் அது என்ன விளையாட்டு தானே. அதுக்கு எப்பேற்பட்ட கேள்வி இங்க விளையாட்டு தானே. இறப்பை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோமா, இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன பேசியிருந்தோம், நம்ம உள்ள சாக போறதை பத்தி தானே பேசியிருந்தோம். தப்புன்னு ஒரு க்ஷணம் கூட கம்மி அப்படின்றோம்ல. ஆனா உன் ஆசை தான் முக்கியம், அதுக்கு உன் உயிரை ஏன் விட்டு வச்சிருக்க. அடுத்த யோசனை இது வரணும், அடுத்த ஆசை இது வரணும், அதை வாங்கி சாப்பிடணும். அவ்வளோ பெரிய கருணை வச்சிருக்கு பரம்பொருள் புரியுதுங்களா. சாப்பிடு பரவாயில்ல, சாவு ஒன்றுமே இல்லைன்றதுனால தான், அது விழிப்பு நிலை அஃபேன்றதுனால தான் உன்னை உருட்டி உருட்டி விடுது புரியுதுங்களா. நீ வந்து சாப்பிடப்பட்ட பண்டத்தை பிடிச்சிக்கிற, அரிபடு பொருட்கள் எல்லாம் பிடிச்சிக்கிற, எல்லாரும் அதுதான் பிடிச்சிக்கிறாங்க. வாசக்கட்டை சரியா போட்டியா, மேலே லாக்கரை சரியா முன்னியா அப்படின்லாம் என்ன அர்த்தம். உன் மனம் வந்து கடைசியில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட பொருள்மயமாக இருக்கு. நம்ம மத்திரம் உயிரினோட மூலம் மனம் அது இதெல்லாம் கண்டுபிடிச்சு தான் என்ன பண்ணுவோம், எண்ணம் இல்லாமல் இருக்கியா தூங்க போகிறதுக்கு முன்னாடி கரெக்டா, அதுதானே கேட்கணும். ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கியா, உடம்பை பற்றி யோசனை இல்லாமல் இருக்கியா, பயம் இல்லாமல் இருக்கியா, எண்ணம் இல்லாமல் இருக்கியா, உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கியா, முக்கியமாக நான் பாவம் இல்லையா, ஃப்ரீயாக இருக்கியா உள்ள. இப்போ நீ தூங்குறதும் ஒன்று தான், முழிச்சுட்ருக்கிறதும் ஒன்று தான். என்ன எனர்ஜி டிப்ளீட்டே ஆகலையே, உன்னை கறக்குறது உன்னுடைய எனர்ஜி பூரா கறந்து வெளில விடுறது எது, நான் தானே மனமாகவும் உணர்ச்சியாகவும் மார்ச்சிங் போயிட்டே இருக்க, அடிச்சு அடிச்சு தானே உங்களை வச்சிருக்கு. அப்படின்னா இதை சொல்லி கொடுக்குறேன், எதை சொல்லி கொடுக்குறோம் அவருக்கு தெரியாத அளவுக்கு அவர்கிட்ட இருக்கும்ல பயமும் குருட்டாட்டமும் இருக்குமா இல்லையா. பயங்கரமா பயந்தவர் அவராக தான் இருப்பார். ஆனா அது நம்ம நிறைய தேடிட்டோம், எங்கேயும் இல்லையே, எங்கேயும் கிடைக்கலையே. நிறைய இடத்த நம்ம தேடிட்டோம், அப்புறம் வந்து நிறைய இடத்த நான் தேடிட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து தேடின இடங்களினுடைய அந்த விவரங்களை அது இதெல்லாம் டேட்டாவாக வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இங்கே ஒத்தனும் தேடி இருக்க மாட்டான், இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவனை கொன்னுடலாம் புரியுதா. லைஃபுக்கு அவனும் மிரண்டு மிரண்டு கொடுப்பான், அதில் இல்லைப்பா. நீங்கள் என்ன படி, நீங்கள் என்ன என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள், மூச்சை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பார் அவர். அவர் மிரட்டி கேட்க ஆரம்பித்தோடனே இவன் உதற உதறு உதறுவான். இவர் தான் மூச்சு இருக்கிற இடத்துலலாம் போய் 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 பார்த்துட்டு வந்துட்டார, அங்கே இல்லைன்னு தானே இவர் இருக்காரு. நாத்திகமே இங்கு வந்து ஆத்திகம் போல இங்க பயிற்றுவிக்கப்படுகிறது. பொறுமா, இன்மைதான் இங்க இருக்கு. நம்ம எடுத்த உடனே சொல்றோம் விடைதான் ஃபர்ஸ்ட், அந்த விடை இருக்கிற இடம் ஆழ்ந்த வரைக்கும் பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு தான் பரம்பொருள் நிலை. முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல ஒன்னும் நிலை கிடையாது பிரபஞ்சத்துல. நீ எங்க தேடினாலும் ஒண்ணும் கிடைக்க போதில்ல, அது எங்க இருக்கு, உங்ககிட்டயே இருக்கு. எங்க இருக்க, நீ இல்லாத இடம் தூக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விடை வச்சுட்டோமா இல்லையா. இப்ப கேளு கேள்வி, என்ன வேணா கேள், இது சமாளிக்கிறதுக்கு அப்படின்றோம். உண்மையை அனுபவிச்சதான் பண்ண முடியும் கரெக்டா. ரோடு போட்டு காமிக்கணுமா, நீ உள்ள அழிச்சு போற, நீயே உள்ள போகாம எப்படி நீ உள்ள அழிச்சுன்னு போக முடியும் கரெக்டா.
பொருள் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, இங்கேருந்து ஃப்ளைட்டு கிளம்புதுங்க, நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு 24 hours அமெரிக்காவுக்கு போகுதுன்னு வச்சுங்க. ஒவ்வொரு டிகிரியும் ரேடார் கண்ட்ரோலில், ஒவ்வொரு ஏர்போர்ட் மூலமாகவும் கீழேயும் ஜிபிஎஸ் மாதிரிலாம் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மொபைல்லையும் பார்க்கலாம் அந்த ஃப்ளைட்டினுடைய ட்ராக்கை, ஒவ்வொரு செகண்டும் பார்க்கலாம் இப்போ எவ்வளோ அடி ஏறி இருக்கு, இப்போ எவ்வளோ அடி இறங்கியிருக்கு. அவங்களுடைய கண்ணு வழியாக அவங்க எப்படி பார்க்குறாங்களோ பைலட்ஸு, அது வழியாக இங்கே பார்க்குற அளவுக்கு இப்போ வந்தாச்சு, டெக்னாலஜி வந்துச்சா. அப்படின்னா எவ்வளோ கைடன்ஸ் இருட்டில், நடுவில் பகல் வருதோ இருட்டு வருதோ எல்லாத்துலேயும் ரூட்டை மாத்திரம் அவர் மாற்றலைல்ல, போயிட்டு கரெக்டாக நியூயார்க் ஏர்போர்ட்டில் கரெக்டாக இன்னும் வந்து 100 kilometers வி ஆர் அவே ஃப்ரம் நியூயார்க், கிளைமேட் இஸ் திஸ் மேட்ச், அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்போ யூ ஆர் கோயிங் டு டிசெண்ட் அப்படி இப்படின்னு லைனாக சொல்லிக்கிட்டு போகிறாரா இல்லையா. நம்ம 37,000 feet 10,000 feet வந்துட்டோம், 5,000 feet வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாரா இல்லையா. நவ் வி ஆர் அபவ் நியூயார்க் சிட்டி. ஒவ்வொரு நானோ செகண்டையும் சொல்ல முடியுதா இல்லையா, குரு மாதிரி தானே இருக்குங்க. அப்படின்னா உள்ள பொருளை பார்த்தவர் தானே இங்கே கெயிட் பண்ணணும். பொருளே இல்லாமையும் பண்ணிட்டு தேடுதடுன்னு அலைச்சலாகவும் தேடிட்டு அவங்கிட்ட மாட்டினவனோட கதி எப்படி இருக்கும். அவன் கீழே இருக்கு, அவன் கீழே போனவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரூல்ட் அவுட்டா இல்லையா, அவரே கொடுக்க விட மாட்டார். அவன் ஆன்ம ஞானி சொன்னா இது கிடையாதுப்பா, நான் பார்த்துட்டேன் அந்த ஏரியாவை அப்படின்னு வார். கரெக்டா, தப்பி தவிர அவனாவது அந்த ஏரியாவை கிளீனாக உணர்ந்த மாதிரி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த கூட அவர் உடச்ச நொறுக்கிடுவாரா இல்லையா. இது ஞானங்கள் என்ன, அவர் இமேஜ் போயிடும்ல, இமேஜ் மையமாக தானே நிற்கிறார் அவர். காத்தால் ஆசிரமம் திறக்கிறதுலேருந்து அவர் இமேஜ் தானே அங்கே தாண்டவம் ஆடும். கரெக்டா, கரெக்டுங்களா. அதுதான் இங்கே எஸ்டாப்ளிஷ்டாக சொல்கிறார். அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். இதே மாதிரி இங்கே சொல்கிறாரு, எவனோ ஒருவன் முயற்சி செய்த பெருவாய்ப்பு அடைந்த நிறைய பேரில் கூட ஒருவனே ஒருவர் தான் என்னை உள்ளது உள்ளபடி அறிகிறான். அப்படின்னா அது வந்து ஒப்பிட முடியாத காலம். ஒரு ஃபிசிக்கல் சயின்சஸ் இவ்வளோ கம்யூனிகேஷன் வளராத காலம், வாட்ஸ்அப்பு, ஃபோனு, வீடியோவை சர்ரு சர்ரு சர்ருன்னு இப்போ பேசுகிறோம். அவர் அடுத்த நம்ம அரை மணி நேரத்தில் எடிட் பண்ணார்னா 180 countries அது ஃபுல்லாக அவைலபிள். இங்கே பேசுறது உடனே அவைலபிள். கரெக்டா, அப்படி இருக்கிற காலத்தில் உண்மையை கொண்டு வந்து உலகம் பூரா பரப்பித்தான் ஆகணும். கிருஷ்ணருக்கு இருந்ததுன்னா அதை பண்ணியிருப்பாரா இல்லையா. கரெக்டா, இப்போ இவங்களும் இதுதானே பண்ணணும். ஏன் பண்ண முடியல, ஏன் அவங்க இடத்த கூப்பிடுறாங்க. சரிங்களா, இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலை, கலைனா என்ன, இது வந்து டேலண்ட்ஸ் ஃபுல்லா வந்து பவர். இப்ப இருக்கிற பவர் எப்படி இருக்கு, சர்வ அறிவா இருக்கு, புரியுதுங்களா. அந்த சர்வ அறிவா இருக்கிற பவரு தனக்கு அந்நியம் இல்லாம, இது வந்து கம்ப்ளீட்டாக பேரறிவு, பேரறிவு எப்படி இருக்குது, காஸ்மாலஜிக்கல் யூனிவர்சல், யூனிவர்சல் அறிவு தான் பேரறிப்பு, யூனிவர்சல் அறிவு தான் பேரறிவு, யூனிவர்சல் உணர்வு தான் பேருணர்வு. இது என்ன இருக்குது, லொக்கேஷனெல்லாம் மாறுது, புரியுதுங்களா. ஒரே ஒரு குறிப்பிட்ட மையத்துக்குள்ள குறுகுது, லொக்கேஷனல் லொக்கேஷனல் அந்த டேலண்ட், லொக்கேஷனல் ஸ்கில் வருமா, லொகேஷனல் டேலண்ட், அந்த அளவுக்கு ஞானமே குறுகுது. ஞானம் இல்லை, அந்த ஸ்கில்லு ஒட்டு மொத்தமாக ஒரு 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 ஆட்டமாக அங்கே இருக்கணும்னா இவ்வளோ நியூக்ளியஸில் இவ்வளோ புரோட்டானு, அது ஆக்சிஜன் ஆட்டமாகவோ கார்பன் ஆட்டமாகவோ எப்படி இருக்கணுமோ அதுக்கு உண்டான அளவுக்கு லொகேஷனல் ஸ்கில்லா, லொகேஷனல் டேலண்டா, தன்னை யூனிவர்சல் இதை மறக்குது, 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 தன்னைத்தானே மறைச்சிக்குது. இது 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 அதனோட பவர், இதனோட பவர் அவ்வளோ எல்லையற்றது. ஆனால் வந்து இது வந்து இதை வந்து நேரடியாக பார்க்க முடியாது, இதால் பார்க்க முடியாது, இதாலையும் உற்பத்தி ஸ்தானத்தில் பார்க்கவே முடியாது. யாரால் பார்க்க முடியும், குருவனுடைய கைடன்ஸோடு இருக்கிறவனால. எப்படி நியூயார்க் ஃப்ளைட்டை அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி
மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் நாட்டிக்கல் மைல்ஸில் அப்படி திருப்புவாங்கல்ல, திரும்புறது கூட தெரியாமல் நேர்கோடில் வந்த மாதிரி வந்தபோது இறங்குவோம்ல. அதை போல வந்து எப்படி நீங்கள் உருமாறினீங்க தெரியாது, பெரும் பரம்பொருளாக இருப்பீங்க. புரியுதா? குருவால் தான் முடியும், குரு சந்நிதியில் தான் முடியும். சச்சங்கம் கேட்கலாம், சச்சங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நாட் ஆஃப் எனி யூஸ். அதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லாம் இல்லை. நீ ஃபோர் டைமென்ஷன்லாம் ஒரு சந்நிதியில் இல்லை. நீங்கள் அங்கே சச்சங்கம் கேட்டதும் இங்கே நேராக கேட்கறதும் எப்படி இருக்கு? லைவ், அது என்ன ரெக்கார்டட் டெட். உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் போகிறதுக்கே சான்ஸ் இல்லை. கரெக்டா? நான் ஏதோ ஃப்ரீக்குவன்சியில் சொல்லிகிட்டு இருப்பேன், அந்த உணர்வாகவே அது உங்கள்ட்டையும் ரீச் பண்ணாது. அந்த ஃப்ரீக்குவன்சி நீங்கள் மீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் இருக்கணும், உங்கள் உங்கள் நானோட இங்கே இருக்கணும். கரெக்டா? நான் தானே நீங்கள், உடம்பு கூட இல்லை, உங்கள் நான். அதுக்கு தான் அந்த காலத்திலாம் 6 மாதம் கப்பல்லாம் வந்திருக்காங்க ரமண மகர்ஷி வந்து பார்க்கறது. புரியுதா? ஆகாய விமானம் கண்டுபிடிக்காத காலத்திலேயே, சரிங்களா? இது வந்து லொக்கேஷனல் ஸ்கில்லாக மாறுது. அங்கே வந்து இதனுடைய இப்போ வந்து நிறைய சிவலிங்கங்கள் இருக்குல்ல, உண்மையான சிவம்ன்றது என்ன? அண்டமே, அண்ட பேரண்டது. கரெக்டா? சும்மா சாம்பிளுக்கு மிமிக் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையா கோவிலில், அதுலேயும் ஒரு அங்கே ஞானியோ ஒரு சித்தரோ வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய பிராணப்பிரதிஷ்டை பண்ணும்பொழுது அது இன்னும் வைப்ரேட் பண்ணுது. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட மாத்ரு பூதேஸ்வரர்னு அவங்க அம்மாவை வச்சார், பகவான் ரமண மகர்ஷியுடைய இந்த உடலையும் அங்கே புதைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு இறந்த ஆட்டமும் சரி, இருந்த இருக்கும்போது இருந்த உடம்புல இருந்த செல்ஸும் சரி, சகலமுமே அந்த அந்த ஃபீல்டு 5 எலிமெண்ட்டு என்ன, ஆட்டம் பூரா எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் தானே, எலிமெண்ட்ஸ் தானே. எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த எலிமெண்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ன்றாங்க. கேஸாக இருக்கட்டும் கெமிக்கல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பார்ட்டிகல்ன்றாங்க, ஆட்டம்ஸ்ன்றாங்க, அப்புறம் செல்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வியாபிச்சிருக்கிறதுனால அதெல்லாமே வைப்ரேட்ஸ். திருப்பதி வந்து இவ்வளோ கோடி மக்களை இழுக்கிறதுன்னா கொங்கண சித்தரனுடைய பிராணப்பிரதிஷ்டம் அங்கே பண்ணிருக்கு. கொங்கண மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார், சரிங்களா? இது வந்து லொக்கேஷனல் ஸ்கில் தான் மாறுது. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் லொக்கேஷனல் ஸ்கில். அடுத்தது வந்து வித்தை. யூனிவர்சல் லொக்கேஷனெல்லாம் மாறுது. இது வந்து யூனிவர்சல், புரியுதுங்களா? இப்படி கூறுகுது கூறுகுது. அதாவது பேரிருப்பு பேரறிவு பேருணர்வாக இருந்தது, தனக்குள்ளேயே தான், அந்நியமாக இல்லை. புரியுதுங்களா? இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் கூட தனக்குள்ளேயே ஒன்றும் டேலண்ட்டாக ஆகிக்கிட்டே இருக்கு. குறுகிய கலையாக வருது. ஆயக்கலைகள் 64 சொல்கிறாங்கல்ல, எல்லா கலைகளும் இங்கே அங்காவது. அதுக்கடுத்தது வித்தை. வித்தை வந்தது இது என்னது? வித்தை இல்லை, ஆக்சுவலாக வித்யா. வித்யா வித்யா வித்தை தமிழையும் வித்தியை வித் வித்யான்னு இது வித்தைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வித்யா கலை வித்யா. வித்யான்னா என்னன்னா ஞானம், புரியுதுங்க? ஞானம் குறுகுது. அதாவது H2O நீர்னுடைய தத்துவம்னா அது ஒரே ஒரு துளி நீராக ஆகுது. புரியுதுங்களா? ஒரு துளி நீர் அதுதானே, அதுவும் H2O தானே. புரியுங்களா? ஒரு துளி நீருக்கு உண்டான H2O இருக்கு, அவ்வளோதான். இதுதான் அந்த அளவுக்கு ஞானம். இது ரெண்டு தானே சேரணும் வாட்டருக்கு, வேற எதுவும் சேர முடியாது இல்லை. ஸோ H2ன்றது 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து அதனுடைய ஞானம். அந்த லொக்கேஷனல், இதுவும் லொக்கேஷனல். புரியுதுங்களா? எல்லாம் லொக்கேஷனல். என்ன குறுகுதல்? இதை மனுஷன் உணர முடியும்னா இதை வந்து அவங்க வந்து உணர்ந்து, மெய்ஞானிகள் உணர்ந்து இப்படி தான் வந்து உன்மூலமாகவே வந்து நீயாவே மறப்புற அப்படின்னு அடுத்தவங்க சொல்ல போகிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து வித்யா, ஞான சக்தி வந்து குறுகுது. இதனுடைய சர்வஞத்துவம், புரியுதுங்களா? இது எப்படி இருக்கு? சர்வறிவு, சர்வறிவு குறுகிய அறிவு, குறுகிய ஞானம். இது குறுகிய அறிவு, இது குறுகிய கலை, எல்லாம் குறுகிய. அப்புறம் மூணாவது வந்து என்ன?
ராகம், ராகம்னா வந்து ஆசை, இச்சை சக்தி தானே. இது எப்படி இருக்கு? இட் இஸ் ரிச் வித் அபண்டன்ஸ். அஞ்சு எலிமெண்ட்ஸையும், அஞ்சு எலிமெண்ட்ஸுக்கு மேஜர் எலிமெண்ட்டாக இருக்கிற ஆகாசத்தை கூட சும்மா அனாயாசமாக ஒவ்வொரு 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 ஆட்டமால் கட்டப்பட்டது தானே ஆகாசம். அதுக்கு கீழே இருக்கிற ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸு, நாலு ஃபீல்டு ப்ளஸ் மற்ற இது பாசன்ஸ், இன்னும் அன்ப்ரூவன் பாசன்ஸ் இன்னும் இவங்க கண்டுபிடிக்கல, ஆனால் இருக்கா இல்லையா? ஸோ அந்த அன்ப்ரூவன் பாசன்ஸ் எல்லாம் கூட வந்து ஆன்ம பொருளே தானே அப்படி விரியுது இல்லை. அது விரியறதுக்கு அந்த உண்டான டிரைவ் தானே அந்த பேரறிவு சொல்கிறோம். வையாத டிரைவ் இருந்துக்கிட்டே இருக்கு இருப்பில். அந்த டிரைவ் என்ன பண்ணுது? ஆசைமயமாக இருக்குது, இச்சாசக்தியாக இருக்குது. இச்சாசக்தி என்ன? அது அந்த டிரைவே இச்சா. அதனால தான் நம்மளுடைய டிவினிட்டி வந்து டெட்டு டிவினிட்டி இல்லை, புரியுதுங்களா? அவநம்பிக்கையே எங்கள் வாழ்க்கை கிடையாது. அவநம்பிக்கைன்னு உனக்கு கிடையவே கிடையாது அடியார்கள் வாழ்க்கையில், பொறுமா. சதா நம்பிக்கை மயம். அப்புறம் வாழ்க்கையில சாதிச்சும் காமிக்கிறாங்க அடியார்கள். துக்காராம்ன்றவர் நேர புஷ்பக விமானம் வந்து அவர் அழிச்சிக்கிட்டு போகுது. ச சரீரேன அவர் அழிச்சிட்டு வரலாம். ச சரீரேன உடலுடன், இந்த பௌதிக உடலுடனே அவரை புஷ்ப விமானம் ஆஸ்ட்ரலா டிராவல் பண்றாரு. எல்லாரும் பார்க்க, கிராமமே பார்க்க. திருஞான சம்பந்தர் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேரை கூட அழிச்சிக்கிட்டே போய் மயிலாப்பூர்ல பூம்பாவைன்ற வெறும் அஸ்தியாக மாறின ஒரு பெண்ணுக்கு, 16 வயசு பெண்ணுக்கு உயிரை கொடுத்து அவளோட சேர்த்து அத்தை அப்படியே அழிச்சிட்டு போகிறாரு. எல்லாரையும் ஒளி ரூபமாக அழிச்சிட்டு போகிறாங்க. அதனுடைய ரீசன்ட் இதுதான் வந்து நம்மளுடைய ராமலிங்க வள்ளலார். ராமலிங்க வள்ளலார் கடைசியாக ஒரு பேர் உபதேசம் பண்ணிட்டு உள்ளே போய், நான் 10 நாள் இருக்கேன், ஒருவேளை கவர்மெண்ட் பாடிஸ் வந்து யாராவது பண்ணாங்கன்னா அவங்க இஷ்டப்படி என்ன வேணால் பண்ணட்டும், விட்டுருங்க, என்னை இறைவன் காட்டி கொடுக்க மாட்டார், ஒருவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு ட்ரேஸ் கிடையாது. திபெத்தன் லாமாசு இவங்கள்லாம் வந்து நிறைய பேர் மறைஞ்சிருக்காங்க இவங்களாம். ஆனால் இதெல்லாம் ஞான விஷயங்கள், சித்து இல்லை, புரியுதுங்களா? சித்துக்கு மனம் வேணும், புத்தி வேணும், நான் வேணும், அகந்த பிடிச்சி அலையும், புரியுதுங்களா? அது கனவு மாதிரி. இவங்க சித்துக்கெல்லாம் அந்த இவங்களோட வீரியத்தை பொறுத்து தான் அங்கே இருக்கும் சித்து. அதுக்கப்புறம் பொத்துன்னு விழுந்துருவாங்க, புரியுதா? ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருந்தாலும் திடீர்னு பொத்துன்னு விழுந்துருவான், வெளிப்பட்டுருவான். ஏன்னா எல்லாம் இவங்க மைண்டுக்குள்ளேயே பண்ணுறாங்க, புத்திக்குள்ளேயே பண்ணுறாங்க. அந்த இன்விசிபிள் தெரியும் ஆனால் அவங்களுக்கு, அந்த இன்விசிபிளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அங்கே தானே ஒரு சோல் இருக்கும். என்னுடைய இறந்த உடலை நீ உபயோகிச்சுக்கோ, என்னுடைய ஆவியை நீ உபயோகிச்சுக்கோ அப்படின்னு டீமனிக் மேஜிக்காக இருக்கும். டீமன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது ஆசை. இது என்ன ஆகுதுன்னா, இது பூரண திருப்தனாக இருந்தது. பேரிருப்பு இப்போ நீங்கள் தூக்கத்தில் ஏதானு நீங்கள் தனியாக ஆசைப்படுறீங்களா? திருப்தி மயம் தானே. எழுப்பாதீங்கப்பா தானே நம்ம சொல்கிறோம், டோன்ட் டிஸ்டர்ப்னு வைக்கிறோம். ஹோட்டல் ரொம்ப இருந்தால் என்ன அடு, நம்ம நடுதாத்தி 1 மணிக்கு வந்திருப்போம், வாசலையும் தொங்க விட்றோம், டோன்ட் டிஸ்டர்ப். நம்மளாக எடுத்தால் தான் அவன் டிஸ்டர்ப் பண்ண முடியும். சொல்லிட்டு ரூம் சர்வீஸ்னு காலங்காத்தால 6 மணிக்கு ஆமாங்க வழக்கமாக வரேன்னு வந்தானா கோபமாக வந்துடும், கரெக்டா? அந்த மாதிரி எல்லாம் முழுமையான திருப்தியாக எப்போவுமே இருக்கிற நிலை ஆளுறக்கம். அந்த ஆளுறக்கத்தில் சுத்த வித்யா மயமாக பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு எல்லாம் பூரண திருப்தன், முழுமையான பூரண திருப்தி வந்து இருந்த இடம் பூரண திருப்தி. இது வந்து குறையுற்ற திருப்தி, குறையுற்ற ஆசைகளாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சீட்டாவது கிடைக்கட்டும்பா போகிறதுக்கு, புரியுதுங்களா? அதுக்கு தான் அலையிறோம். ஃபஸ்ட்டு போகணுன்றதே ஒரு ஆசை. அது போகும்போது அட்லீஸ்ட் பத்து தான் கிடைக்கல, ஒரு சீட்டாவது அரேஞ்ச் பண்ணுப்பா, கரெக்டா? குட்டி 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 குட்டியா சொரூபத்தை மறந்து வாழறது தானே இது. போகணும்னு நினைக்கிறவன் யாரு, அங்கே போய் என்னமோ நிறைவேறணும்னு நினைக்கிறான். அது போகிற வழியெல்லாம் குட்டி குட்டி ஆசைகள்லாம் ஏகப்பட்டதெல்லாம் திருப்தி ஆனால் தான் வந்து அதை ஃபுல்ஃபில்டாக வேற நினைக்கிறோம். அப்படின்னா யார் இங்கே வந்து சிக்கு போட்டுக்கிறது? நம்ம தானே. அந்த மாதிரி ஒரே குறையுள்ள அதிருப்தி தான், திருப்தி அதிருப்தி, திருப்தி அதிருப்தி, ஒன்று ஒன்றும் எல்லாம் சேரணும், புரியுதுங்களா? இப்படி வந்து இதுவும் வந்து எல்லா லொக்கேஷனல் ஆசை, புரியுதுங்களா?
அந்த உணர்ச்சிக்கு, அந்த உடம்புக்கு, அந்த தருணத்துக்கு கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்களேன் அவரை. ஐயோ அவர் இப்படி சொல்ல மாட்டாரே, கேட்டா கூச்சுப்பாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. கொஞ்சம் நீங்க உங்க சார்பில் சொல்லுங்க, அவர் சொன்னார்னா எனக்கு வேலை கிடைச்சிரும். புரியுதா? எல்லாம் குட்டி 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 விஷயங்கள், அது அவனுக்கு பெருசு, இது இவருக்கு சின்னது. அதை சொல்ல வைக்கிறதுக்கு உத்தர வேணும். ஒரே கர்ம களஞ்சியமா இருக்குமா இல்லையா? உங்களுக்குள்ள ஒன்று ஒரு தேவை தனியா உங்களுக்குன்னு, எனக்கு இது வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு நல்ல டாக்டர் சர்ஜரி பண்ணணும், எனக்கு உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் குட்டி குட்டி உணர்ச்சிகள் தானே, குட்டி குட்டி ஆசைகள் தானே, நிறைவேறுதல்கள் தானே. இது எல்லாமே மொத்தமாக மெகாவாக ஒன்று வந்து மாயாசக்தி வந்து இப்படியெல்லாம் நீ ஆகணும் அப்படின்னே குறுகுது, குறுக வைக்குது. புரியுதுங்களா? மாயாசக்திகள் மூணாவது ஆசை. நாலாவது வந்து காலம். ஆழ்ந்த உறக்கத்தில் எதனா காலம் இருக்கா? கரெக்டாக 10:33 அப்படி தூங்க ஆரம்பித்தேன். ஆ தூங்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டே இருக்கேன். ஆ வண்டி ஸ்பீட் எடுத்துச்சு இல்லை? இதுதானே இருக்கா? 10 ஆகுது, 33 ஆகுது, இந்தியாவாது, மலேசியாவாது, ஒன்றுமே இல்லைல்ல. அப்படி இருந்த தன்மை இப்படியெல்லாம் குறுகும் பொழுது தன்னையும் ஒரு நிர்பந்தமுற்ற 4D இருக்க மாதிரி, 4D டைமென்ஷன், 4 டைமென்ஷனாக மாற்றும் பொழுது ஒரு டைமென்ஷன் வந்து காலம் வந்துக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஆசை வந்ததுனா கூட எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னு கேட்போமா இல்லையா? சீட்டு பர்த்து தான் கிடைக்கலப்பா, அவர் சீட்டாவது ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அடுத்த 5வது நிமிஷம் திருப்பி போடுவான். ஏன்பா எப்போ சொல்லுவேன், கன்ஃபார்ம் பண்ணுவேன், ட்ரெயினே இன்னும் 1.5 மணி நேரத்தில் கிளம்ப போகுது, நான் கிளம்பட்டுமா வேண்டாமா எப்போ சொல்லுவேன், அட கொஞ்சம் இருப்பா பேசிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ நேரம் இருக்கணும் சொல்லு, கிளம்பட்டுமா வேணாமான்னு சொல்லி திருப்பி நச்சரிப்போமா இல்லை? எல்லாம் டைம். நீ யூ ஆர் காட் இன் தட். பிரபஞ்சத்தையே அப்படி வச்சிருக்குது மாயாசக்தி. ஒரு செல் மெமரியா ஒரு உயிர் வாழினமா அப்படி தோன்றதுக்கு முன்னாடி, புரியுதுங்களா, அது ஆக்சுவலா ஒரு ஜீவனே தோன்ற போகுது, ஒரு மனித குழந்தையே வரப்போகுது. புரியுதுங்களா? இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க, சண்டை போடுவாங்க, இந்த இன்லாஸும் அந்த அவுட்லாஸும் எல்லாம் ஒரே கலாட்டாவா இருந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு நடுவில் உள்ள உடம்புக்குள்ளேயும் அவங்ககிட்ட வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு முதல் நாள் பண்ண செக்ஸோ, அன்னி காத்தால பண்ண செக்ஸோ, இவ்வளோ சண்டைக்கு நடுவில் கபு கபு கபுன்னு அது உள்ள போறதுக்கு அதுக்கு அது துடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மைண்ட, அந்த மைண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் ஆஃப் இவெண்ட்ஸாக மாறிடும் தெரியுமா? பிரச்சனைகள்லாம் வந்து திடீர்னு சொல்யூஷன் மாதிரியும் இருக்கும், இல்லாட்டி இந்த காம்ப்ளிகேஷனான்னு தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தாட்டுக்குள்ள கன்செப்ஷன் வந்து ஒரு அந்நியமாக நடக்கிற மாதிரி, இப்படிலாம் நிகழ்ந்தால் இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி. அவ்வளோ நாள் நடக்காது, எப்போவோ பயங்கர சண்டை போட்டு கிட்ட கிட்ட தான் பிரியற மாதிரி இருப்பாங்க. ஒரு நல்ல செய்தி சொல்லணும் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து மாமியார் வந்து நிற்பாங்க. அவள் கோச்சு தான் போயிருப்பா, பீரியலாம் அம்மா டைவர்ஸ் பண்ணிடுறம்மா, டைவர்ஸ் பண்ண டபால் பார்த்தா செக் பண்ணா டாக்டர் நீங்கள் பொண்ணு, நீங்கள் பொண்ணு இது பிள்ளையாண்டு இருக்கீங்க, கப்புன்னு சேர்ந்துருவாங்க. இல்லையா? ஏன்னா பிறக்க பிற குழந்தைய ஒரு ப்ராடக்டாக நினைக்கிறாங்க. ஐயோ இவரையும் இவர் சும்மா விட்டுறக்கூடாது, இந்த ஆளை மடக்கி போட்டு ஏ தூக்குடா கழுவுடா எவ்வளோ இருக்கு. கரெக்டா இல்லையா? காலம் தான் வந்து என்ன பண்றாரு, நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா காலம் நீங்க உள்ள சீரியஸா
பகவானே என் பிரச்சனை எல்லாம் என்ன அது என்ன அது அப்படின்னு நெருக்கித்த அதுக்குள்ளே ஜெருகண்டி ஜெருகண்டி தள்ளிடுவான். அப்படியே தட்டி கூட்ட அப்படியே வந்து அங்கே ஒரு கியூ இருக்கும், வெளில வரத்துக்கு ஒரு கியூ இருக்கும். அப்படியே வந்துட்டு யாராவது அதில் ஒரு ரிலீஃபாக என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு லட்டு ஒன்று கொடுக்கும், ஒரு இல்லாட்டி ஒரு கோப்ப ஒரு தொன்னையில் ஒரு புளியோதரை கிடைக்கும், ஒரு தயிர் சாதம் கிடைக்கும், புரியுதுங்களா? காப்பன் அப்படி நீட்டும் அது வேதனையில் ஒரு சந்தோஷம், துக்கத்தில் ஒரு சுகம். உங்களுக்கு எந்த மைண்டும் இருக்காது. ஏன்னா அங்க ஃபர்ஸ்ட் வெளில தள்ளதும் கோபம், நீங்க ஏகப்பட்ட பிரச்சனையோட அவரோட பேசலாம்னு போயிருக்கீங்க, கியூலியே வேற பேசிட்டு தான் போறீங்க, உள்ள வேக வேக உள்ள நெருங்க 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 வேகமா போயிட்டு இருக்கீங்க. அட போடா பார்த்தது போறேன்டா உள்ள தள்ள, என்னடா பார்க்க போறேன் அப்படி தள்ளி நீ வரும்போது டப்புன்னு ஒரு லட்டும் வந்து கையில் கிடைக்கும், ஒரு தயிர் சாதமோ ஒரு புளியோதரையோ ஏதோ ஒன்று டப்புன்னு வரும். அப்புறம் மனசே குழந்தைங்களுக்கு இப்படி டைவர்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி லெவலையும் டைவர்ட் பண்ணிடுறாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணும் இந்த காலம், நீங்கள் இதுலலாம் ஏற்கனவே குறுகிருக்கீங்களா? அதாவது கலையில் குறுகிருக்கீங்க, என்னடா இது ஒன்றும் சால்வ் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு கலையில் குறுகி உங்களுடைய நம்பிக்கை நம்புறீங்க, உங்கள் டேலண்ட்டை நம்புறீங்க, உங்கள் கலையை நம்புறீங்க, அதுக்கு வேண்டிய திட்டம் எல்லாம் என்னென்னமோலாம் போடுறீங்க, குறுகிய திட்டம்லாம் போடுறீங்க, நெடுங்கால திட்டம் இல்லாமல் இமிடியட் திட்டம், புரியுதுங்களா? இதுவே லைனில் நிற்கும் போதே இந்த மாதிரி திட்டம் தான். அதுக்கு அடுத்தது அங்கே வந்து அவர்கிட்ட கேட்ட ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறீங்க. ஆனால் இது மூணு ஈடேறாத அட்லீஸ்ட் இதே லட்டையாவது வைக்கோட்டு காலம் வெள்ள பண்ணுது டாப்பு சோதனையில் ஒரு சாதனை. இங்க ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க, சரி அவர்கிட்ட இன்னும் ஒரு அஞ்சு கேட்போம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி இருந்த துக்கம் எல்லாம் மாறி போயிடும். அந்த சைட்ல வந்து ஐயா இன்னும் ஒரு அஞ்சு கொடுக்குறீங்களா, சரி சரி வாங்கி போங்க, சரி சரி வாங்கி போங்க அப்படின்னு அவரு கொடுப்பாரு. ஐயா நீங்க வச்சுக்கோங்க, இதெல்லாம் காசெல்லாம் கொடுக்காதீங்க, போங்க இது ஃப்ரீ ஏற்கனவே அப்படின்னு நீங்க கேட்டீங்களேன்னு கொடுத்தோம். அதை பார்த்துட்டு இன்னும் நாலு பேர் இதே சோதனை அது இதுன்னு எல்லாம் எல்லாம் குரங்குக்கு மாதிரி தான் நம்ம இருப்போம், பாத்தீங்களா? குரங்கு ஒன்று தொப்பியை தூக்கி கிடப்படும், எல்லாம் தொப்பிக்கு தூக்கி கிடப்படும், புரியுதா? உடனே அவங்களும் கேட்கணும், போங்க போங்கன்னு வரட்டும் வந்து, புரியுதா? இப்படி எல்லாம் கூத்தெல்லாம் நடக்குமா இல்லையா? அங்கேதான் அந்த காலம் வந்து என்னமோ மாற்றி மாற்றி பண்ணும், புரியுதுங்களா? கப்பு கப்புன்னு அது நம்ம உண்டாக்கின காலம் தான், புரியுதுங்களா? நம்ம உன்னை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு டாக்கெட்டில் லாக் ஆகிற மாதிரி ஒரு ஆசையில் லாக் ஆகிறோம், அதுக்கு உண்டான திட்டத்தில் லாக் ஆகிறோம். அதனால தான் இந்த சாதகர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓப்பனாகவே வச்சுப்பாங்க. உனக்கு எதானு தெரியுமா அப்படின்னு கேட்டால் பெரிய ஞானியை போதி தர்மாவை கேட்குறாங்க, நீங்கள் உணர்ந்தது தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றுமே உணரல, ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியல, ஒன்றுமே அறியல. ரமண மகரிஷிக்கிட்டும் நிறைய படித்த பாண்டித்யம் பண்ண ப்ரொஃபஸர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, அந்த வேதம் படித்தவங்க. அந்த இதில் வந்து எப்படி சொல்லியிருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னும், சுவாமி நீ உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒன்றும் தெரில, என்னை விட்டுருங்க. உங்களுக்கு 50வது வருஷம் வருது, கோல்டன் ஜூபிலி, அவள் பெரியவாள்லாம் வந்து பேச போகிறா, நீங்கள் என்னை விட்டுருங்க. அவங்களெல்லாம் பேசட்டும், நீங்களும் பேசுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆளை விடுங்கப்பா, இது இல்லைப்பா பொறுமை, அப்படி தானே அர்த்தம், இது இல்லப்பா. அவர் சயின்ஸ் பேசி என்னன்னா தாங்குவாங்களா? அதுல ஒருத்தர் வந்தார், அவர் பெரிய ஒரு அறகுறை ஞானி, அவர் வந்தார், நேரடியாக கேட்டுறேன் உங்களை அப்படின்னாரு. சரி கேளுங்க, உங்க நீங்க என்னவோ இருக்கீங்கல்ல, அதை அப்படியே நம்ம கிட்ட இறக்குங்கள. இவராவது இப்படி கேட்டாரு, அதாவது நேரா அவர் மொத்த சரக்கையுமே
சும்மா நம்ம வாங்கி ஏதோ ஒரு 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 எஸ்டி கார்டு அவர் கையில் சைடில் அப்படி கொடுப்போம். சர்ருந்து அவர் வந்து அப்படியே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சர்ருன்னு பண்ணி அப்படியே ரமண மகரிஷி கம்ப்ளீட்டாக ஃபைலில் இருக்காரு, அதை தூக்கி அவர்கிட்ட கொடுத்து கிளம்பி கிளம்பி ஓடி போடு அப்படி சொல்லுவார்னு நினச்சுற மாதிரி இவர் கேட்டார். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் அவருக்கு வந்து தினம் தினம் ஆசமாக வந்துட்டுருக்காரு ரெண்டு மூணு மாசமா. என்னத்துக்கு வர்றாருன்னு பார்த்தோன்னா எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணாங்க, யாரோ ஒரு ராஜாவோ யாரோ ஒருத்தர் அவர் புலியை வேட்டையாடி இருக்காரு, அந்த புலி தோலை கொண்டு வந்து ஆசிரமத்துக்கு, சாதாரணமாக ஏதானோ ஒரு மான் தோல்லை இதில் மிருகத்தனோட தோல்லை உட்காரணும், அப்புறம் ஒரு பெரிய ஞானி வந்து புலியை கொன்றவன் மாதிரி, புரியுதுங்களா, 1000 புலிகளை கொன்றவன் மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது, அதுக்கோசரம் ஒரு பெரிய புலி தோழி அது முன்னாடி அதை படுத்துட்ருக்கு முகத்தை வச்சுக்கிட்டு, புரியுதுங்களா, அது உள்ளெலாம் வைக்கோல் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க, கண்ணை மொத்தம் வச்சுருக்காங்க ஏதோ கோலி குண்டெல்லாம் வச்சு, அதில் உட்கார்ந்துருக்குது மேலே இவர் கண். அவர் ஞானத்துக்கு வரல, எதுக்குமே வரல, அவர் வந்தது அந்த புலி புலி தோலை நம்ம உள்ளால் உட்காரணும். அவரு தினம் தினம் வர்றாரு, ஏன்னா யா எப்பவுமே அவர் ஃப்ரீயா இருக்கிறதுல, ஃப்ரீயா இருந்தா அவர்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னுட்டு நேரம் அவர்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் வர்றாரு. ஸோ ரொம்பதான் பக்தியா வராங்க போல் இருக்குன்னு ஆசை முதல்ல நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு 20 நாள் வந்த உடனே சரி நம்பி விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் போயிடுறாங்க ஏதோ வேலையை போகும்போது, இவரும் இவரும் அவர் மொத்தம் இருக்காரு, சாமி எனக்கு ஒரு ஆசைன்றாரு பகவான் கிட்ட, சொல்லுங்க எனக்கு இந்த புலித்தோல் வேணும், அவ்வளோதானே நான் கொடுத்துருவேன், ஆனால் இங்கே இருக்கிறவங்க விட மாட்டாங்களா உங்களை, நீங்கள் இது எடுக்கிற சீனை பார்த்தாலே நீங்கள் ஒன்று கொலை பண்ணிவிடுவாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே போக முடியாது, சரி என்ன தான் பண்ணலாம் நம்மளுக்குள்ள டீல் சொல்லுங்கள். என்ன நான் ஒரு சமயம் காலங்காத்தால ஒரு 3 மணிக்கு பாத்ரூம் போவேன், அப்போ கிட்டத்தட்ட எல்லாம் மயக்க நிலையில் இருப்பாங்க, அப்போ எடுத்துக்கிட்டு போயிடவே போயிடணும், நீங்கள் வரவே கூடாது, இந்த ஊரை விட்டு நீங்கள் எவ்வளோ வேகமாக கிளம்பி போகிறீங்களோ அவ்வளோ, அப்புறம் உங்கள் பொறுப்பு, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இவங்க பார்வைக்கு தெரிஞ்சுது இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு வந்ததுன்னா இது பெரிய பிரச்சனையாகிடும், உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, ஏன்னா எனக்கு அதில் உட்கார்றதும் ஒன்று தான், வெளில உட்கார்றதும் ஒன்று தான், அந்த தோல் வரதான் நான் செத்து கிடக்கேன், புரியுது அவள்ல நான் செத்து கிடக்கு, அவ்வளோலாம் புரியாது இல்லை, அதனால காத்தால 3 மணிக்கு பாத்ரூம் போகும்போது கிட்டத்தட்ட எல்லாரும் சொர்க்கலோகத்தில் இருப்பாங்க, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்கன்ட்டார். அதே மாதிரி அவர் அன்றைக்கி ராத்திரியெல்லாம் தூங்காமல் முச்சி 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 நின்று கரெக்டாக பகவான் சைகை காமிச்சிட்டு எழுந்து போயிட்டார். எல்லாம் அங்கங்கே சாமி அடி உழுந்து கிடக்கு கப்புன்னு ஒரு அவர் எழுந்து போய் சைகை காமி உடனே அவர் எழுந்து பண்ண சுருட்டி போயிட்டார். காத்தால ஆசிரமத்தில் காத்தால காப்பி கிப்பி அது இதெல்லாம் கொண்டு பகவானே என்னாச்சு என்ன என்ன என்னாச்சு இல்லை புலித்தோல் அது என்னன்னு தெரியலையே அப்படியா புலித்தோல் என்ன உட்காரிச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவர் சமாளிச்சிட்டார். புரியுதுக்கு அவர் தெரியாதில்ல கொடுத்தோம் அதெல்லாம் தெரியல அப்படியா அப்படியா எவனோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் எவனோ திருடாங்க வந்திருக்கான் போல் இருக்கு என்ன பகவானே இது தெரியாமல் இருக்கல அப்படி எதுவும் தெரியாமல் இருக்கிறதானப்போ பகவான் இல்லை நீ என்னை பகவானே கூட்டா எதுவும் தெரியாமல் இருக்கணும் கரெக்டா அதுதான் என்னோட லட்சணம் இதை மாத்திரம் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா புலித்தோலுக்குன்னே நான் பகவான் ஆனா மாதிரி இருக்கோம் புலித்தோலில் உட்கார்றதுக்கு அப்படின்னு அவர் சமாளிச்சிட்டாரு. அங்கே ஆசிரமம் விடுமா அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. புறப்பட்டாங்க ஒரு 100 சிஷ்யர்கள் விதவிதமான வாகனங்களில், அவன் எப்படி தப்பிக்க முடியும், எல்லாம் திருவண்ணாமலையில எத்தனை ரூட்டு பிரியுதோ அத்தனை ரூட்டுலையும் போயிட்டு இருக்காங்க, கிளீனாக இங்கேயோ சிக்கிட்டான், அடுத்த 24 மணி நேரம் அடுத்த சாயந்தரம் பகவான் எது இருக்க அவனை கண்டபடி திட்டி இவன் தான் எழுதணு போயிருக்கான். அவர் பாக்குற பகவான் பாத்தியா நான் சொன்னேன் இல்ல நான் விட்டுடுவேன் அவங்க விட மாட்டாங்களே புரியுதுங்களா. இங்க வந்து எல்லாமே மனத்திலேருந்து வர்றதுனால கல்லு மண்ணு எல்லாத்துக்கும் இது அதுலதான் மொத்தமா அபேஸ் பண்றதுக்கு அவர் வந்து டெக்னாலஜி எங்கிட்ட கொடுத்துருங்க புரியுதா, உங்களை வந்து டெக்னாலஜி லெஸ் ஆக்கிடுறேன், ரமண மகரிஷியா நீங்க எப்படி உருவான விதம் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லா நம்ம கிட்ட அனுப்புறீங்களா கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். வந்து பகவான் சொல்றாரு இல்லப்பா கொடுக்குறேன், இங்க நான் அற்று போகும் விதத்தை நான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீ தாங்குவியா, சாவாமல் சாவுன்னு சொன்னா நழுவாமல் நழுவி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான்னு சொன்னா என்ன நழுவுறது எது நழுவாம இருக்கிறது அதுல ஏமா பாக்குறவன்
அகங்காரம் அச்சந்தனை அடக்கி அறிவோடு தூங்காமல் தூங்குதல், கூடவே தூங்குதல் கூட வருது. அப்படின்னா என்ன, அகங்காரம் அச்சத்துக்கு தூங்கணும், மனிதனாக இருக்கிறதுக்கு தூங்கணும், நானுக்கு தூங்கணும், எண்ணத்துக்கு தூங்கணும், உணர்ச்சிக்கு தூங்கணும், ஆனால் அறிவுக்கு தூங்கக்கூடாது, பேரறிவுக்கு பிரியக்கூடாது, குறுகக்கூடாது. அதுதான் அதனுடைய இது. இதை விளக்கி சொன்னாலே ஒன்றும் புரியாதே. அந்த மாதிரி நான் என்னுடைய சயின்ஸை எங்கேருந்து ஆரம்பிப்பேன், எப்படி கொடுப்பேன்? அதனால தான் ஞானம் எவ்வளோ உபதேசித்தாலும் இன்னும் வந்து ஆங்கர் ஆகிட்டே போயிட்டுருக்குமே தவிர குறைக்க முடியாது, திருட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் உடல் ஐம்பொறிகள் புலன்கள் மனம் புத்தி எல்லாம் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அது பேர் தான் டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அவர்கிட்ட இந்த வந்து மொண்டுக்கலாம், குடிச்சிக்கலாம், அவருடைய எர்த்லி எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்று ஒன்றத்தையும் உபயோகிச்சுக்கலாம். அதனால் நீங்கள் அடையப்போகிறது சிறப்பான மேன்மை, இந்த மனித சமுதாயமே அடையாத மேன்மை. ஏன்னா இந்த மாதிரி தான் கோடிக்கணக்கான இவங்களோட அவர் முடிச்சவர், அவர் முடிச்சு உணர்ந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அவருடைய பார்வை நிற்றல் அதோடலாம் நீ இணக்கமாக இருக்கணும், அந்த ஸ்பிரிட்டோடையே இணக்கமாக இருந்து தான் அதுதான் அதனுடைய வாழ்க்கை, அதுதான் வந்து குருக்கிட்ட சரணடைதல். அப்படி சரணடைஞ்சவங்க அத்தனை பேரும் அடைஞ்சாங்க அவர்கிட்ட, கொத்தனார் முதற்கொண்டு. புரியுதுங்களா? ஒரு கொத்தனாருக்கு முதற்கொண்டு பரிவோட கருணையோட போய் சொல்லி கொடுப்பாரு, நீ வராதே, உனக்கு வேண்டியதை நான் சொல்லி கொடுத்துறேன் அப்படின்ட்டு அவரை ராத்திரியோட ராத்திரி போய் பார்ப்பார். அவருடைய குடிசைக்கு போய் பார்த்துட்டு இதுதான் நீ பண்ண வேண்டியது, இப்படி பண்ணு, இப்படியே பார்த்துட்டுரு. சில பேருக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு, காதில் பஞ்சு, பஞ்சுக்கு மேலே மெழுக ஊற்றி டைட்டாக வச்சுக்கோ, உள்ளே ஓசை வருதுன்னா ஓசை யாருக்கு வருதுன்னு பாரு, அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி தானே கருணை போக முடியும். அதையும் சொல்றாரு அவரு, நான் கொடுக்கறேன், நான் கொடுக்க தயார்ப்பா, அது எடுக்கிற விதத்துக்கு நீ வந்து சரண்டர் தான் பாவம், நீ இல்லாம போகணும், அப்பதான் அந்த இடம் நிரம்பும். கேட்கிறவங்களும் வந்து என்ன கேட்கும் போது சாரம் என்னன்னு பார்க்கணும், நானை இல்லாம பண்ணிக்கணும், உணர்ச்சிகளை இல்லாம பண்ணிக்கணும். பெண் வந்து பெண்ணை தாண்டணும், பெண் தன்மையை தாண்டணும். பொறுமா, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், வயசானவன், மூணு குழந்தைகளை பெற்றவன், எனக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுத்துருங்களேன் அப்படின்னா அப்படி கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. புரியுதா? நீ வயசானவளாக இருந்தேன்னா அங்கே ஞானம் வராது, நீ பெண்ணாக இருந்தேன்னா ஞானம் வராது, நீ மனிதனான்றதையே நீ சந்தேகிக்கணும், அந்த அளவுக்கு நிற்கணும் அங்கே. புரியுதா? என்னத்துக்கு இந்த எண்ணம், என்னத்துக்கு இந்த கதாபாத்திரங்கள், யாருக்கு இந்த உணர்ச்சிகள், யாருக்கு இந்த பொறுப்புகள், கரெக்டா? இதெல்லாம் தானே இப்படி தானே வந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களை வந்து ஜீரோயின் பண்ணுது இல்லை காலம் வரைக்கும். இப்படி வந்து உள் ப்ராசஸ் வந்து சதா நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் மாயசக்தி. இன்னைக்கும் அடைஞ்சோன்னு முடிவு கிடையாது. அதுவும் கேட்குறாங்க, நீங்கள் அடைஞ்சிட்டீங்களான்னு கேட்டா ரமணர், நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்களா? அடைந்தேன், அடைந்து கொண்டே இருக்கின்றேன், அடைந்து கொண்டே இருப்பேன். அது எங்க கட் ஆஃப் பாயிண்ட்டு? இதுதான் கட் ஆஃப் பாயிண்ட்டு. இதை கோத்து வச்சுருக்கோம், இதை எண்ணங்களை கோக்குறோம், நான் உணர்ச்சிகளை கோக்குது. ஏய், நிறையா உருமுடா, நிறையா பேசுடா, நிறையா சண்டை போடுறா, அப்போ தான்டா உன்னோட ஐடென்டிட்டி நிற்கும், உன் பங்கை கேட்டு வாங்கிக்கோடான்னு நிறைய யோசிச்சு தானே ஆகணும். அந்த மாதிரி நிறையாக்கே ஒத்தனும் இல்லையே, ஒருவனே இல்லையே உள்ள, இல்லைங்களா? ஒருவனே இல்லாதப்போ இங்கே என்ன, நீங்கள் வந்து எண்ணம் எப்படி வருது, ஏது வருது? அதனால தான் சொல்ல, எப்போ விடுறது, எப்பயுமே விட முடியாது. பொய்கள் எப்படி இங்கே இருக்க முடியும்? பொய்கள் பொய்கள் தெரிஞ்ச பிறகு அவங்க இடத்த காலி பண்ணிட்டு தானே போகணும். அதனால் அடைந்த நிலை, அடைந்த நிலைன்றது என் உடல் இருக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் உடலாக இருக்கிறதுனால நேற்றுக்கு ஞானம் அடைஞ்சிங்களே, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? இல்லை, ஒரு 10% ஞானம் சார்ஜ் டவுன் ஆகிடுதுன்னா சொல்லுவாங்க. அது என்னன்னு உணர்ந்தால் என்ன, அதுவானால் அதுவாவார், அதுவே சொல்லும், அதுவாகவே இருப்பாங்க. குறைதல் கூடுதல் கிடையாது. பூமிக்கு பெரிய லாபம், உணரணும் துடிக்கிறவங்களுக்கு லாபம், அதுவும் அது இல்லைன்னா அவர் போன பிறகு அப்படியே மூடின மாதிரி மூடிடுவாங்க. புரியுதுங்களா? அடுத்த நாள்லேருந்து சாப்பாடு கச்சேரி ஆரம்பிச்சிடும்.
இந்த மாதம் 100 கிலோமீட்டர் இருக்கும் போல் இருக்கு அரிசி அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க பேசுவாங்க, கரெக்டா? ஞானத்தையா பேச போகிறாங்க? மிஞ்சி போச்சுன்னா கதையை சொல்லுவாங்க, அன்னைக்கு இப்படி பேசினார், இன்றைக்கி அப்படி பேசினார், வெளியில் அவர் வார்த்தையாக சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் பிறந்தது வளர்ந்தது இதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர அவர் உள்ள என்னவானார் அதை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, சொல்லவும் முடியாது, உணர்ந்தால் தான் சொல்ல முடியும். அதனால தான் இங்கே வந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், அதுக்கு சொல்ல முனைஞ்சாங்கன்னா வழி தப்பியும் போயிடுவாங்க, அதையும் வீம்பா அப்படியே தள்ளிக்கிட்டே போவாங்க வண்டி, புரியுதுங்களா? இப்போ வந்து இது 4வது பாயிண்ட்டு, அப்புறம் அடுத்தது 5, நியதி. என்ன இது? காலம். காலம் வந்து கம்பல்சிவ், உங்களுக்கு ஏன் வருது? நீங்கள் இதை நினைக்கணும், அதுக்கு முன்னாடி நான் பாவம் அங்கே டிரைவ் எடுத்துருச்சு, எனக்கு இது வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசை உருவாகிற விதத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கேஷுவலாக தான் போயிட்டு இருப்பீங்க, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக திடீர்னு நல்லா இருக்கேன்னு உங்களுக்கு மாத்திரம் அந்த எதையோ பார்த்தோ, பொருளையோ மனிதரையோ அவங்க ஃபேஸும் விதத்தையோ இதுலேயோ வந்து நீங்கள் மயங்குவீங்க, உங்களுக்கு ஏற்ற ஒரு மயக்கம் அங்கே வரும். அதையே திருப்பி என்ன பண்ணும், சித்தம் வந்து நல்லா பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்கன்னு உரு போடும் உள்ள. அப்புறம் வந்து எப்படி வந்து தொடர்ந்து அவங்கள பார்க்கலாம், பேசலாம், இருக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் இந்த உடம்பு தான் நானுன்ற மாதிரி அது ஆக்கும். ஏன்னா உடம்பு ஊடகம் யூஸ் ஆகணும் இல்லை, டிரைவ் வரணும் இல்லை உடம்புக்கும். அடுத்தது முனைவிங்க, போய் பார்த்துலாம், இருக்கலாம், பேசலாம், வாழலாம். அது நீங்களா ஒரே கன்செஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவீங்க, எங்கேயோ போய் நானை பெருக்கி நான் அம்மயமாக நின்று திடீர்னு வந்து அதுக்குண்டான அந்த பொருள் அறிபடு பொருள் அதுவும் இதே மாதிரி காரண காரியங்களுக்கு உட்பட்டது, புரியுதுங்களா? உங்களுக்கு என்னென்னலாம் வருதோ அதுக்கும் உட்பட்டது. அதுக்கு வந்து அந்த தன்னுடைய இமேஜ் மேலே ஆசையாக இருக்கும், தன்னை இப்படி நினைக்கிற அளவுக்கு அது அனுமதிச்சிருக்கும், பேசுகிற அளவுக்கு கூட அனுப்பி அதுக்கு மேலே அதுக்கு அது அனுமதிச்சிருக்காது, உள்ளுக்குள்ளே அது ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம், அதுவும் அதுக்கு மயங்கும், ஆனால் அதுக்கு மேலே அது வச்சுருக்காது. உடனே அது என்ன பண்ணும், சீத்துணும், போகணும், போகணும்போது நீங்கள் பண்ணலாவீங்க, உங்களால் எடுக்க முடியாது, புரியுதா? நீங்கள் அதுவாகவே மாறி இருப்பீங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் தான் நம்ம இப்போ திரும்பணும். அது இப்படி தள்ளிக்கிட்டு வருது மாயாசக்தி, புரியுதுங்களா? சுத்த வித்தையாக இருந்த தூக்கம் போல இருந்த இந்த நிலைகளெல்லாம் அறுதிட்டு மயக்க நிலைகளாகவும் காலத்தினால ஆசையினால வித்தையினால கலையினால இப்போ இன்னொன்று பார்க்க போகிறோம், நியதி. இதையும் பார்த்துருவோம், நியதி. நியதினா என்ன? இந்த இவைகளினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு பொருள் வந்து இப்படி தான், ஒரு சூரியன் எப்படி உதிக்குது பூமிக்கு இந்த சமயம் உதிக்குது, சென்னைக்கு இத்தனை மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னு வகுத்து சொல்கிற அளவுக்கு எல்லாம் கஸ்டமைஸ்டு, பிரபஞ்சமே கஸ்டமைஸ்டு. இந்த நியதினா என்ன? ப்ரீ டிட்டர்மைண்டு, பொறுமா, எல்லாம் அறுதியிடப்பட்டது. இதை தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, விதின்றாங்க, ஃபேட். பிரபஞ்சத்துக்கே விதி எழுத வச்சிருக்குன்னா அதை வச்சு தானே இவங்க இதெல்லாம் கேலண்டர்லாம் போடுறாங்க. அடுத்த 60 வருஷத்தில் எப்படி வரப்போகுது, என்னென்ன மாதம், என்னைக்கு அமாவாசை, என்னைக்கு பௌர்ணமி, அது எப்படி வரப்போகிறது எப்படி தெரியும், என்ன நியதி இருக்கு, எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்ட். அடிக்க போகிற மழை, வீச போகிற காற்று, விடிக்க போகிற எரிமலை, நடக்க போகிற பூகம்பம், சகலமும் தாபத்திரயங்கள்னு சொல்லுவாங்க, 3 விதமான தாபங்கள். இந்த தாபங்கள்லாம் கூட வந்து ஒரு ஆன்ம ஞானத்துக்கு வழிவிட்டு அவனுக்கு அவ்வளோ அனுகிரகம் இருந்தால் தான் அவன் ஆன்ம ஞானத்துக்கு வர முடியும். பொறுமா, எப்பேற்பட்ட பாகியம் பண்ணியிருந்தால் அவன் வந்து அவன் ஆக்சுவலாக தீவிர கஷ்டன்ற பேரில் கர்மாவெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அவனுக்கு பர்சனல் கர்மாவே ஒன்றும் இருக்காது, இதுக்கே உழைச்சிக்கிட்டு இருப்பான், முனைப்பையாவது வச்சுட்டு இருப்பான், அதுக்காவது வழி விட்டுருப்பாங்க ஏதோ, புரியுதுங்களா? எப்படியோ நடக்கும், அந்த மாதிரி எல்லாமுமே நியதியாக மாறிடுது, புரியுதுங்க? லொக்கேஷனல் நியதிங்க, அதில் ஒன்று தான் வந்து ஞானம் அடைகிறது கூட, திடீர்னு குருச்சன்னதி கிடைக்கும்,
திடீர்னு உருவப்படும், எப்படி வேணா நடக்கும். அவனுடைய அந்த அந்த தாபத்தை பொறுத்து, புரியுதுங்களா? அந்த தாபத்துக்கு மாத்திரம்தான் இது மதிப்பு கொடுக்கும். எதுக்கு? இந்த சுத்த வித்தையில இருக்கிற தாபம் இருக்கு பார்த்தீங்களா, இது இப்படி இருக்கு, அழுந்த உறக்கம் போல இருக்கு. இந்த அப்சல்யூட் பியூரிட்டி, அப்சல்யூட் ஈஸ்னஸ், அப்சல்யூட் சயின்ஸ், இன்டெலிஜென்ஸ், அப்சல்யூட் கான்சியஸ்னஸ் அப்படின்றது மேலே இருக்கிற ஒரு மயக்கம் வந்து என்றைக்குமே குறையக்கூடாது. அதுக்கு ஆசைப்படணும், போருமா? அதுக்கு தீரா ஆசை, தீரா தாபம். அதனால் பாட்டுக்கள் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா தாபம் 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 ஒன்று வழி கொண்டு போகும். தாபம் சரணடைதல், சரண்டர். சரண்டர்ஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட் சரண்டர் இல்லை, சரண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொல்லாலையும் மனத்தாலையும் நினைப்பாலையும் எல்லாத்துலேயும் சரண்டர் சரண்டர் எல்லாம் கேட்பாங்க. எப்படி சரண்டர் பண்ணுறது இல்லைங்க? நீ எல்லாம் பொழுதுதான் சரண்டர். தனித்து உன்னை வச்சுக்கூடாது. ஆன்ம பொருளையே நினச்சி எல்லாம் இருக்கணும், சகலமும் இயங்கணும், புரியுங்களா? அப்படி வந்து எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்டாக பண்ணி விட்டுருது. இது என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதெல்லாம் இன்னர் சயின்ஸ், இது எல்லாமே இன்னர் சயின்ஸ். இந்த இன்னர் சயின்ஸ் வந்து அடுத்த ரெண்டு மெயின் திங்குக்கு வருது. இது அஞ்சு, இதை சேர்த்து ஆறு, ஆறு அஞ்சு பதினொன்று முடிஞ்சு போச்சு. இப்போ 12 13 அதை நம்ம பார்க்கணும்.